கிட்டத்தட்ட 60 கேள்விகளை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ புரியலன்னா எனக்கு கமெண்டில் தயவு செஞ்சு போடுங்க, ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோவை நான் இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி வந்துட்டு ஃபோர்ஸ் எஃப்ன்று வெலாசிட்டி வி அண்ட் டைம் டி அப்படின்னு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக எடுத்துட்டு நம்ம மாஸோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் விசை எஃப், திசைவேகம் வி மற்றும் காலத்தை டிஐ அடிப்படை அளவுகளாக கொண்டு நீங்கள் வந்துட்டு இதை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? நிறையுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு நிறைய வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும், மாஸ் வச்சு, அது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ எனக்கு நிறைய தான் கண்டுபிடிக்கணும், எம் கண்டுபிடிக்கணும். இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ, ஏன்னா ஏக்கு இந்த ஈக்குவல் டு தாண்டப்ப வகுத்தல் ஆகிடும். இப்போ ஏன்றது என்ன? முடுக்கம், அக்சலரேஷன். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஏ ஈக்குவல் டு வி பை டி. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா எஃப் பை வி பை டின்னு எழுதலாமா? இந்த வி பை டி வகுத்தில் பெருக்கலாக எழுதணும், மேலே போச்சுன்னா என்ன வரும்? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு, சரி, எஃப் இன்டு டி பை வின்னு வருமா? அப்போ இங்கே நமக்கு தேவையான எஃப் இருக்குதா, வி இருக்கா, டி இருக்கா, இங்கேயும் பெரிய எஃப் வி டி இருக்கா? அப்போ இதை ஃபார்முலா அப்படி எழுதலாம், எஃப்க்கு பதிலாக ப்ராக்கெட்டில் இந்த எஃப்ஐ போட்டுக்கிறேன், டிக்கு பதிலாக கேபிட்டல் டி போட்டுக்கலாம், வகுத்தல் விக்கு பதிலாக வி போட்டுக்கோ. இப்போ இந்த வி மேலே போச்சுன்னா எஃப் டி வி பவர் மைனஸ் ஒன் ஆகிடுமா? ஏன்னா வி வந்து வி பவர் ஒன்னு இருக்குன்னு அர்த்தம், அது மேலே போச்சுன்னா வி பவர் மைனஸ் ஒன் ஆகிடும். இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. அப்போ என்ன மாற்ற சரியாக எழுதுறப்ப எஃப் டி வி பவர் மைனஸ் ஒன் எழுதணும். அப்போ இங்கே எஃப் டி வி பவர் மைனஸ் ஒன் இல்லை எஃப் வி பவர் மைனஸ் ஒன் டி அப்படின்ற ஒரே பதில் இங்கே மட்டும்தான் இருக்குது. இதுதான் நமக்கான பதிலாக இருக்க போகுது. ஸோ கேள்வி கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டு அந்த கேள்வியை நீங்கள் பயன்படுத்தணும் அந்த இடத்துல. அடுத்த கேள்வி பார்க்குறப்ப வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் மியூ நாட் அண்ட் எப்சிலான் நாட் பவர் மைனஸ் ஒன் பை டூ. மியூ நாட் எப்சிலான் நாட், இது வந்து இ கிடையாது, எப்சிலான் சொல்லுவாங்க. எப்சிலான் நாட் பவர் மைனஸ் ஒன் பை டூவின் பரிமாணம் காண்க அப்படின்றாங்க. இதுக்கு முதல்ல மியூ நாட்னா என்ன, எப்சிலான் நாட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மியூ நாட் என்பது என்னன்னா பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்சிலான் என்ன, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெர்மியபிலிட்டி பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மியூ நாட்ன்றது இதை நான் பேசிகிட்டு இருக்கேன், மீ எப்சிலான் நாட்ன்றது இதை பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? மியூ நாட் அப்படின்றது காந்த புலத்தை சார்ந்திருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்டை சார்ந்திருக்கும். எப்சிலான் நாட்ன்றது மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்திருக்கும். ஓகேவா? மியூ நாட் என்ன பண்ணுவானா, நான் உனக்கு முழு சுதந்திரம் தரேன், நீ வந்துட்டு உன்னுடைய காந்தப்புலத்தை உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறான், விடுதிறன். ஓகேவா? அது மியூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னா எதிர்ப்பு திறன் காட்டுறது. நீ அவ்வளோ ஈஸியாக வேற காந்தப்புலத்தை, சரி, மின்புலத்தை கிரியேட் பண்ணிக்க முடியாது, நான் வந்து உனக்கு நிறைய வந்து எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பேன், உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது மியூ நாட்டுடைய பண்பு. ஓகேவா? அது வந்து பெர்மிட்டிவிட்டி, பேரில் பெர்மிட் பண்ணாலுமே கூட அதோடைய அடிப்படை ஃபங்க்ஷன் என்னென்னா இயல்பாக அந்த மின்புலத்தை வந்து உருவாக்க வைக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மியூ நாட் எப்சிலான் நாட்டுடைய வித்தியாசம். அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபார்முலா என்னென்னா மியூ நாட் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ நமக்கு என்ன கையில் இருக்குன்னு பாருங்கள், மியூ நாட் எப்சிலான் நாட் ஈ பவர் மைனஸ் ஒன் பை டூ நம்ம கையில் இருக்குது. இந்த பவர் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த மாதிரி மாற்றி எழுத முடியும் நம்மளால். ஏன்னா இந்த ஒன் பை டூ தான் மேலே போனால் இந்த மாதிரி மாடல்லாம் மாறப்போகுது. கரெக்டாக இந்த மாதிரி ஒன் பை டூ எழுதுறப்ப நான் வந்துட்டு ரூட் போட்டு எழுதலாம், வர்க்கம் மூலம் காண்கிற மாதிரி வர்க்கத்தை எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன, மியூ நாட் எப்சிலான் நாட்டுடைய ஃபார்முலா என்ன, ஒன் பை சி ஸ்கொயர். அப்போ ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் பை சி ஸ்கொயர். நல்லா கவனி, உள்ள இருக்கிற மதிப்பு தான் இந்த ஃபார்முலா, ரூட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இதை எப்படி எழுதலாம், ஒன் பை ரூட் ஒன்று பை ரூட் சி ஸ்கொயர்னு எழுதலாமா? ரூட் ஒன்னோட மதிப்பு ஒன்று தான், ரூட் சி ஸ்கொயரோட மதிப்புன்னா அந்த வர்க்கங்கள் ரெண்டுமே அடிப்பட்டு போயிடும், சி மட்டும் இருக்கும். அப்போ இது மேலே போச்சுன்னா என்ன வரும், ஒன்று பெருக்கல் சி பை ஒன் வரும், ஒன்று ஒன்று அடிபட்டுச்சுன்னா சி மட்டும் இருக்கும். சி அப்படின்றதுடைய மதிப்பு என்னென்னா ஒளியின் திசைவேகத்து தான் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்பியலில் காட்டுவோம். ஒளியின் திசைவேகம், திசைவேகத்துடைய மதிப்பு ஃபார்முலா என்ன, திசைவேகத்துடைய மதிப்பு என்னென்னா கடந்த தொலைவு பை காலம், ஒளி கடந்த தொலைவு பை ஒளி பயணித்த காலம். இப்போ டிஎ நம்ம எல்ன்ற மதிப்பை கொண்டு குறிப்பிடணும், T
டிஏ வந்து கேபிட்டல் டி பண்ணோம், இந்த டி மேலே போச்சுன்னா எல் டி பவர் மைனஸ் ஒன்று மாறிடும். இதுதான் நமக்கான பதில். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா புக்கில் பெருசாக எங்கேயும் இல்லை, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டுனா ஈஸி தான், அப்படியே எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேவா, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். சார்ந்து இரண்டு கேள்விகள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ முதல் கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மூலக்கூறு யூரியா வந்துட்டு 100 மில்லி லிட்டர் கரைசலில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த கரைசலோடைய அடர்த்தியில் செறிவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு 6.02 × 10^20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் யூரியா வந்துட்டு 100 ml சொல்யூஷனில் இருக்குன்றிருக்காங்க. ஓகேவா, சொல்யூஷன்றதுக்கு அடிப்படையாக அல்லது கரைசலுக்கு அடிப்படையாக என்னென்னா, ஒரு கரைப்பானும் ஒரு கரைப்பொருளும் சேர்ந்து தான் ஒரு கரைசல், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் சேர்ந்து தான் ஒரு சொல்யூஷன். ஓகேவா, இங்கே வந்துட்டு என்ன, ஒரு யூரியா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே யூரியா கொண்டு போடுறீங்க. ஓகேவா, ஸோ இல்லை ஏற்கனவே யூரியாவை தண்ணியாக கலந்து வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் யூரியாவை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூரியா புதுசாக போட்ட யூரியானால் எவ்வளோ வந்து அதோடைய கான்சன்ட்ரேஷன் மாறுது, இல்லை புது கான்சன்ட்ரேஷன் என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா போன வீடியோவில், எம் அப்படின்ற ஒரு மதிப்பு மொலாரிட்டியை காட்டுது. இது நேரடியாக இந்த ஒரு கரைசல் வந்து எவ்வளோ செறிவாக இருக்குது, அடர்த்தி இருக்குன்னு, இல்லை கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன அளவு கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம பார்த்த ஃபார்முலா. இது எதுக்கான ஃபார்முலானா, மோல்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. அப்போ எனக்கு மோல்களின் எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா எனக்கு ஆல்ரெடி வி தெரியும், அதை வச்சு எம்மை கண்டுபிடிக்க முடியும். வேறு என்ன மதிப்பு நமக்கு சம்மளை கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை மூலக்கூறுகள் கொடுத்துருக்குறாங்க, 6.02 × 10^20. ஒரு மோல், இது வந்துட்டு நம்மளுடைய மாலிக்யூலுடைய மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு மோல் என்பது வந்துட்டு 6.02 × 10^23 ஒரு மோல். ஓகேவா, அப்போ இத்தனை மோல்கள் இருக்கு இல்லையா எனக்கு, அது வந்து எவ்வளோ வந்து அவகேட்ரோ எண்ணோட மாறப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ புது எண் என்னவாக இருக்க போகுது, 6.02 × 10^20 என்றது எவ்வளோ மோல்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் 6.02 × 10^23 6.02 × 10^20 எக்ஸ் மட்டும் வச்சு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போவாங்க. 6.02 × 10^20 6.02 × 10^23 இங்கே புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் தான் இருக்கு இல்லையா, கீழேயும் புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மூணாவது நம்பரை போதிக்க மறந்துடுங்க. இப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நம்ம அடிச்சிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குது, 10^20 இருக்குது, கீழே 10^23 இருக்குது. 10^23 மேலே போச்சுன்னா 10^20 × 10^-23 ஆகிடும். இப்போ இதை கழிக்கிறப்ப என்ன வரும், 20 × 23 போச்சுன்னா 3 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால -3. இதுதான் மோல்களின் எண்ணிக்கையை நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஒரு மோலில் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா, அப்போ 6.02 × 10^20 எத்தனை மோல்களின் எண்ணிக்கை இருக்க போதுன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ இது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும், மோல்களின் எண்ணிக்கைக்கான பதில் 10^-3. எம்மு தெரியாது, கண்டுபிடிக்கணும். வி தான் ஆல்ரெடி எனக்கு 100 மில்லி லிட்டர்னு தெரிஞ்சிருச்சு. எம்மு மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வா. வியை தாண்டி கொண்டுறப்ப இங்கே பெருகில் இருக்கப்ப வகுத்தல் ஆகிடும். அப்போ வியோட மதிப்பு என்ன, 100 மில்லி லிட்டர். நம்ம லிட்டரில் மாற்றி தான் எதையுமே பயன்படுத்தணும். அப்போ ஒரு லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டர்னா 100 மில்லி லிட்டர் அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. வழக்கம் போல் மாற்றி பெருக்குங்க. இங்கே எனக்கு தெரியாதுன்றனால எவ்வளோ எக்ஸு போட்டிருக்கிறேன். ஸோ எக்ஸ் 1000 × 100 × 1 x = 100/1000. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்துட்டு 0.1 × 10^-1. ஓகேவா, இப்போ எம்முக்கு பதிலாக எம்முக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10^-3 வியோட மதிப்பு 10^-1 கண்டுபிடிச்சிருக்கோம். 10^-1 மேலே போச்சுன்னா 10^-3 × 10^1 ஆகிடும். இதோடைய மதிப்பு 10^-2. இங்கே 10^-2 நேரடியாக சம்மளை கொடுக்கல எனக்கு, அதனால் இதை நான் மாற்றி எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம், 0.01 m எழுதிக்கலாம். ஏன்னா 0.1 அப்படின்றது 10^-1, 0.01 10^-2, 0.001 10^-3.
ஓகேவா? ஸோ சம் ரொம்ப சிம்பிள் தான், ஃபார்முலாவும் ரொம்ப சின்ன ஒரு ஃபார்முலா தான், அதனால் கவனமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சம்மை நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் க்வெஷ்சனில் போகலாம். மாலிக்யூல் ஆஃப் வாட்டர், ஒரு மூலக்கூறு நீரின் கன அளவு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன அளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு மூலக்கூறு நீர்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அடர்த்தி கொடுத்துருக்காங்க. அடர்த்தி கன அளவு வச்சு நமக்கு ஃபார்முலா என்னென்னா அடர்த்தி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், நிறை பை கன அளவு. ஓகேவா? மூலக்கூறை வச்சு நம்ம இப்போ நிறைய கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அவகாட்ரோ எண்ணெய் எதை குறிக்கணும்னா ஒரு கிராம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 6.022 × 10³ அணுக்களையோ மூலக்கூறுகளையோ கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீருடைய மூலக்கூறு மதிப்பு, ஓகேவா, வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் என்னென்னா H2O தான் நம்ம ஃபார்முலா. ஓகே, அப்போ இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு வந்து 1, 2 H இருக்கிறனால 2 போட்டுக்கிறேன், அப்புறம் ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2 + 16 = 18. அப்போ 18 கிராம் அப்படின்றது எவ்வளவு எடுத்துக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளவு அவகாட்ரோ எண்ணோட ஒப்பிடும்போது வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா கண்டுபிடிக்கணும், இந்த அளவு டென்சிட்டி அடர்த்தியை கொடுத்துட்டாங்க, எம் மட்டும் இப்போ நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ எம் வந்து இங்கே நேரடியாக கொடுக்கல, அதை வந்துட்டு நீரின் மூலக்கூறுன் ஒரு மூலக்கூறின் க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நீர் அதோடைய மதிப்பு என்ன வரும்னா வந்துட்டு 18 கிராம் வரும். இது மூலக்கூறு நிறை, ஏன்னா ஹெச்சுக்கு வந்து 1 × 2 போட்டிங்கன்னா 1 × 2 + ஆக்சிஜனுக்கு 16, இந்த கூட்டுத்தொகை வந்து 18 கிராமில் வரும். 18 கிராம் நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது, ஏன்னா இங்கே நிறை வந்து 1 கிராம் மதிப்புள்ள மதிப்புக்கு எவ்வளோ வருதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 18 கிராம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிராமுக்கு எனக்கு வேணும்னா 18 / அவகாட்ரோ எண்ணோட வகுக்கணும். அப்போ 18 / 6.022 × 10³, இதுதான் 1 கிராமுக்கான மதிப்பு. இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, எனக்கு வந்து இதுதான் என்னுடைய ஃபார்முலா, எனக்கு கன அளவு தான் வேணும், வி எந்த பக்கம் கொண்டு போயிடு, ரோ இன்ட்டு வி ஈக்குவல் டு எம், வி மட்டும் அங்கே வச்சுக்கோ, ரோவை கீழே கொண்டு வந்துக்கோ. இப்போ எம்மோட மதிப்பு என்ன, 18 × 6.022 × 10³ by 1 gram cm·3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிலும் எனக்கு சென்டிமீட்டர்லேயே இருக்கிறதுனால நான் அதை எதுவும் கை வைக்கலை. ஓகேவா? அப்படியே அழகாக சென்டிமீட்டர்லேயே வச்சு இந்த சம் போட போகிறேன். அப்படி பதில் மீட்டரில் கொடுத்துருக்கு இல்லை எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றி பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ இதுக்கான பதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 / 6.022 இதோடைய பதில் பார்த்தீங்கன்னா 2.98. கீழே இதை 10³ இங்கே போச்சுன்னா 10⁻²³ ஆகிடும் வகுத்தல் 1 gram cm·3. இதுவும் நிறையும் கிராமில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், ஏன்னா 1 கிராம் தானே இது. அப்போ இங்கேயும் கிராம் தான் வரும், இங்கேயும் கிராம் தான் வரும். இப்போ இதோடைய அளவும் கிராம் தான் வரும். கிராமும் கிராமும் அடிப்பட்டு போச்சுன்னா 2.98 × 10⁻²³ வரும். இந்த சென்டிமீட்டர் −3 மேலே போச்சுன்னா சென்டிமீட்டர் கியூப்னு மாறிடும். இதுதான் நமக்கான பதில். ஓகேவா? இங்கே இருக்கு தோராயமாக 3.0 × 10⁻²³ cm³. இங்கே வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா இந்த அவகாட்ரோ எண்ணோட வகுக்கிறது மட்டும் தான். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சம் பார்த்ததில்லை, அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கீழ்காணும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இந்த கடல் பாசிகளுக்கு சில வேறு பெயர்களை குறிப்பிடுறாங்க. ஒருவேளை அந்த பாசி நீல பசும் வண்ணத்தில் இருந்துச்சுன்னா, ப்ளூ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு சைனோபாக்டீரியாங்கள் பாக்டீரியாக்கள் அப்படின்ற அழைக்கப்படுகிறது. அது உண்மைதான், நீல பச்சை வண்ண பாசிகளுக்கு வந்துட்டு சைனோபாக்டீரியா அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க, உண்மையான பெயர் தான். அதே மாதிரி தங்க நிற பாசிகள், தங்க நிற பாசிகளுக்கான இன்னொரு பெயர் வந்து டெஸ்மிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியான கூற்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்துட்டு டெஸ்மிட், இங்கே தமிழில் ஆர்டர் மாற்றிருக்கு, ஏன்னா தமிழில் இந்த கொஷின் வந்து நம்ம புக்குக்கு பின்னாடியே இருக்குது. இது 15வது 16வது பாடத்துலேயும் இருக்குது, 15ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக, தாவரவியல் பாடத்தில். ஸோ அங்கேருந்து நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இது முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய இடத்துல இது வந்து கேட்கவும் போகிறாங்க.
அது ஒன் வேர்டாக இருக்கட்டும், உங்கள் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அந்த கேள்வி திரும்பி திரும்பி வரப்போகுது. அதனால் கவனமாக பார்த்து கவனமாக கேளுங்க. ஸோ தங்க நிற பாசிகளுக்கு டெஸ்மீடுகள்ன்ற பேரும், நீல பசும் பாசிகளுக்கான பெயர் சைனோபாக்டீரியா. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ இது ரெண்டுமே சரியானது தான். யூ பாக்டீரியா ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபால்ஸ் பாக்டீரியா. யூ பாக்டீரியா அப்படின்னா ஒரு உண்மையான பாக்டீரியா அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். யூ பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் ட்ரூ பாக்டீரியா. ஏன்னா அதுதான் ஒரு பாக்டீரியா என்னென்னலாம் வேலை பண்ணுமோ அத்தனை வேலைகளும் கச்சிதமாக பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. யூ பேக் சைனோ பாக்டீரியாவே ஒரு விதமான யூ பாக்டீரியா தான். யூ பாக்டீரியா வந்து இந்த பாக்டீரியா வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கலாம், ட்ரூ பாக்டீரியா ஃபால்ஸ் பாக்டீரியான்னு பிரிச்சிருக்காங்க. அதில் யூ பாக்டீரியாவோட அர்த்தம் என்னென்னா உண்மையான பாக்டீரியா தான். பதில் இங்கே எனக்கு பதில் வந்து ஃபால்ஸ் பாக்டீரியான்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் வந்து நமக்கு தப்பான ஒரு கூற்றாக இருக்க போகுது. கடைசியாக வந்துட்டு இந்த பாசிகள்லேயே பூஞ்சைகளும் கலந்திருக்கு, ஃபங்கஸும் கலந்திருக்கு. அந்த மாதிரி பாசி மற்றும் பூஞ்சைகள் கலந்த ஒரு விஷயம் வந்து பைக்கோமைசெட்ஸ், இல்லை பைக்கோமைசீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்கல் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் பைக்கோமைசெட்ஸ். அதுவும் கரெக்டான ஒரு கூற்று தான். இதெல்லாம் வேறு வேறு விதமான அந்த பாசிகளுக்கு வேறு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் தப்பானது, அதை மட்டும் தான் இங்கே க்வெஸ்சனில் நம்ம காட்ட போகிறோம். அடுத்தது பார்க்குறப்ப குரோமேட்டோஸ்பியர்ஸ் டேக் பார்ட் இன், குரோமேட்டோஸ்பியர் வண்ணத்தாங்கிகள். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னா நம்ம பச்சை வந்து உடம்பை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அது எப்படி வந்து ஒரு இடத்துக்கேற்ற மாதிரியோ இல்லை தனக்கு ஆபத்து இருக்கிறப்ப தன்னை பாதுகாக்கிறதுக்கோ அந்த வண்ணங்களை பயன்படுத்துதோ அதை தான் வந்து வண்ணத்தாங்கிகள்னு சொல்லுவாங்க, இல்லை குரோமேட்டோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம தாவரத்தை அடிப்படையில் தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாவரவியல் கேள்விகள் தான். ஸோ குரோமேட்டோஃபோர்ஸ் அது நம்ம புத்தகத்துலேயும் தாவரங்களை பற்றி தான் வந்து பேசியிருப்போம். ஸோ அங்கே எதுக்கு தாவரங்களை எதுக்கு பயன்படுதுன்னா ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துது. ஓகே, ஒளி கொண்டு உணவுகளை தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வண்ணத்தாங்கிகள் தாவரத்தில் வந்து பயன்படுது. விலங்குகள் எதுக்கு பயன்படுத்துது, ஒரு சூழல்லேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. இதுதான் குரோமேட்டோஃபோர்ஸ் தாவரங்கள்லையும் விலங்குகளுக்கு நடுவில் வித்தியாசம். இந்த வீடியோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ 6 க்வெஸ்சன் நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு மாதிரி நான் சொல்லி கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் அதை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள். தேங்க்யூ.